தொடர்ந்து செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் ஜப்பான் 3.2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் பிரதமர் கிஷிடாவை டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடி வரவேற்றார். பின்னர் நடைபெற்ற 14வது இந்திய ஜப்பான் உச்சி மாநாட்டில் இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இரு நாடுகளுக்கிடையே இணைய பாதுகாப்பு, தகவல் பகிர்வு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி இந்தியா ஜப்பான் இடையேயான பொருளாதார கூட்டுறவில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் ஜப்பான் 3.2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யும் என்றும் பிரதமர் கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஜப்பான் பிரதமர் கிஷிடா, உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ஜப்பான் இந்தியாவுடன் இணைந்து முயற்சி செய்யும் என்றார். வரும் 31ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் உள்ள 14,40,000 பேருக்கு 6,000 கோடி ரூபாய் பொது நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கூறியிருக்கிறார். 5 சவரனுக்கு உட்பட்டு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அந்த நகைகளை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், ஐ பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஐ பெரியசாமி, மக்களின் குறைகளை உணர்ந்து அதை தீர்க்க திமுக அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். தகுதி உள்ள நபர்கள் விடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அவர் உறுதியளித்தார். 31-3 இந்த மாதம் இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக அனைத்து பயனாளிகளுக்கும், 14,40,000 பயனாளிகளுக்கும் திட்டவட்டமாக இந்த 5 சவரன் நகைக்குட்பட்ட பொதுநகை கடன் தள்ளுபடி பெற்ற பயனாளிகள் அத்தனை பேருக்கும் நகைகளை கூட்டுறவுத்துறை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கண்டிப்பாக கொடுத்து முடிச்சிருவோம். இந்துத்வா கல்வி திட்டத்தில் என்ன குறை இருக்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேள்வி எழுப்பியிருக்கிறார். உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள தேவ் சமஸ்கிருதி விஸ்வவித்யாலயாவில் தெற்காசிய அமைதி மற்றும் நல்லிணக்க மையத்தை வெங்கையா நாயுடு திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக நீடித்த காலனி அரசு நம் கலாச்சாரம், பாரம்பரிய அறிவாற்றலை நாமே வெறுக்கும்படி சொல்லிக் கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். இந்தியாவின் 75வது சுதந்திர ஆண்டில் மெக்கலே கல்வி திட்டத்தை முழுவதுமாக புறக்கணிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த அவர், புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியை ஊக்குவிப்பதுடன் கல்வி திட்டம் இந்தியமயமாவதற்கு அச்சாணியாக திகழும் என்றார். இந்துத்வா கல்வி முறையை புகுத்த முயற்சிப்பதாக சிலர் குற்றம் சாட்டுவதாக கூறிய அவர், இந்துத்வா கல்வி திட்டத்தில் என்ன குறை இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணிக்கு எண்ணப்படுகின்றன. கடந்த 2019ஆம் ஆண்டு June 23ஆம் தேதி நடந்த தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் கே பாக்யராஜ் தலைமையில் ஒரு அணியும், நாசர் தலைமையில் விஷால் கார்த்திக் உள்ளிட்டோர் இணைந்து மற்றொரு அணியாகவும் போட்டியிட்டனர். இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக கூறி தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கால் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி தேர்தலில் பதிவான ஓட்டுகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சவுத் இந்தியன் வங்கி கிளை பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டன. இந்த நிலையில் விஷால் தரப்பு தொடர்ந்த வழக்கில் நடிகர் சங்க தேர்தல் செல்லும் என்று அறிவித்த உயர்நீதிமன்றம் வாக்குகளை எண்ணவும் உத்தரவு பிறப்பித்தது. இதன் அடிப்படையில் இன்று காலை 8 மணிக்கு சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலையில் உள்ள குட்ஷெப்பர்ட் பள்ளி வளாகத்தில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இதனிடையே உயர்நீதிமன்ற உத்தரவுகள் வாக்கு எண்ணிக்கையின் போது பின்பற்றப்படும் என்று நடிகர் சங்க தேர்தல் அலுவலர் பத்மநாபன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் வருவாயை உயர்த்தவும் மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் அறிமுகம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததை தொடர்ந்து முதல் முறையாக வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடுத்த நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட் வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 2வது வேளாண் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் சனிக்கிழமை தாக்கல் செய்தார். 33,007 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம், விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காண்பதற்காக தலைமைச் செயலாளர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு மாவட்ட வாரியாக
விவசாயிகளின் பிரச்சினைகள் துறை வாரியாக தொகுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யவும் வருமானத்தை உயர்த்தவும் மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் என்ற புதிய திட்டம் இந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் இதற்கு 71 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பதற்காக 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் அறிவித்தார். இயற்கை வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தில் உள்ள 100 குழுக்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. மேலும் இயற்கை வேளாண்மையில் ஆர்வமுள்ள விவசாயிகளை ஒருங்கிணைத்து 7500 ஏக்கரில் 150 இயற்கை வேளாண் தொகுப்புகளை உருவாக்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். விளைபொருட்களை பாதுகாக்கவும் உலர்களமாக பயன்படுத்தவும் 60,000 விவசாயிகளுக்கு 5 கோடி ரூபாய் மானியத்தில் தார்பாய்கள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு விதைப்பண்ணைகளில் 200 ஏக்கரில் மரபுசார் நெல் ரகங்கள் விதை உற்பத்தி செய்யப்பட்டு 20,000 விவசாயிகளுக்கு மானிய விலையில் விநியோகிக்கப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்தார். 50,000 சிறு குறு விவசாயிகளுக்கு 15 கோடி ரூபாய் மானியத்தில் வேளாண் கருவிகள் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு 12 கோடி ரூபாயில் செம்மரம், சந்தனம், மகோகனி, தேக்கு போன்ற மதிப்புமிக்க மரக்கன்றுகளை மானியத்தில் வழங்கி மரம் சார்ந்த விவசாயம் ஊக்குவிக்கப்படும் என்றும் அமைச்சர் M.R.K. Panneerselvam அறிவித்தார். இதேபோல மின்னணு வேளாண் திட்டத்தை வேளாண் துறை வடிவமைத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இதன்படி விதைப்பு முதல் விற்பனை வரை அனைத்து தொழில்நுட்பங்களையும் மின்னணு முறையில் விவசாயிகளுக்கு தெரிவித்து அதிக வருமானம் பெற வழிவகை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூச்சி மற்றும் நோய்கள் குறித்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கண்காணிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு தொடர்பாக குறுஞ்செய்தி அனுப்பப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தமிழ் மண் வளம் என்ற தனி இணையதளம் உருவாக்கப்படும். இதன் மூலம் மண் வளத்திற்கு ஏற்ப பயிர்கள் குறித்து பரிந்துரை செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களது விவரங்களை நேரடியாகவோ முகவர் மூலமாகவோ புதிய செயலியில் பதிவு செய்ய வழிவகை செய்யப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் விரிவாக்க மையங்களில் இடுபொருட்களுக்கு ரொக்கமில்லா பரிவர்த்தனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த மின்னணு தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய திட்டம் 8 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் M.R.K. Panneerselvam தெரிவித்தார்.